அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் பரகாதஹோ அன்பு மிகுந்த சகோதரர்களே ரமலான் மாதம் வறுமையானால் அதற்கு முந்தைய மாதமாக இருக்கக்கூடிய ஷாபானில் பாதி அதாவது பதினஞ்சாவது தேதி ஆகிவிட்டால் வராத் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு இருப்பதாகவும் அந்த இரவில் பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைப்பதாகவும் பல்வேறு முஸ்லீம் சமுதாய மக்கள் நினைக்கிறாங்க இந்த இந்த நம்பிக்கை சம்பந்தமாக நாம் சில ஆய்வுகளை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கை சரியா ஊர் வழக்கத்தில் இருக்குது அதில் கருத்து இல்லை இன்னும் சொல்லப்போனால் பல ஆலிம்கள் கூட பள்ளிவாசலில் இப்படி ஒரு இரவு இருப்பதாகவும் அதற்கு பலவே பல்வேறு சிறப்புகள் இருப்பதாகவும் நன்மைகள் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் என்பதாகவும் அதில் வந்து வழிபாடுகள் நடத்துவதையும் பார்க்குறோம் ஆக இஸ்லாத்தில் இந்த மாதிரி ஒரு இரவு இருக்கிறதா என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு விஷயத்தை ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நிரூபிச்சிடலாம் இந்த தொழுகை இருக்குதா ஆ இருக்குது ஜக்காத் இருக்குதா ஆ இருக்குது இந்த வசனம் அப்படின்னு சொல்லா ஆத்து ஜக்கானு எடுத்து காட்டிடலாம் ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி இருக்குதா இல்லையான்னு பேசும்போது இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட முடியாது ஏன் காட்ட முடியானா இல்லை இல்லை இல்லாத ஒன்றை எடுத்து இஸ்லாத்தில் இது இல்லை தெரியுமா அப்படின்னா இல்லை எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது இல்லையா அதுதான் இல்லை என்பதற்கான ஆதாரம் இருந்திருந்தா சொல்லப்பட்டிருக்கோம் சொல்லப்படலைன்னா இல்லைன்னு அர்த்தம் இது ஒரு அடிப்படை அப்ப பராத்தி இரவு என்பது முஸ்லீம்கள்ட்ட இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய குரான்லையும் ஆஹ் ரசூசல்லுல இஸ்லாம் அவங்களுடைய அந்த விளக்கமான ஹதீஸ்லையும் இருந்துச்சு என்று சொன்னால் அப்ப ரசுல்லா சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம் சொல்லலாட்டினா இருக்காது இதுதான் என்னது அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சிக்கிட்டு இந்த பராத் சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம் முதலாவது என்னன்னா பராத்துனா என்ன என்று சொன்னால் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவுல அந்த பகல் முழுக்க நோன்பு வைத்து விட்டு இரவுல பல்வேறு ரக்காத்துகளை தொழுக வேண்டும் சூரத்துல் யாசின் என்று சொல்லக்கூடிய திருமறை குரானின் சூறாவை ஓத வேண்டும் அந்த சூறாவை மூணு தடவை ஓதணும் அந்த மூணு தடவை ஓதும் பொழுது ஒரு தடவை ரிசுக்குக்காகவும் ஒரு தடவை ஆயுளுக்காகவும் இன்னொரு தடவை கபுராளிகளுக்கு உண்டான நன்மைகளுக்காகவும் ஓதக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இப்போ என்னன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல குரான் ஓதுவதும் தொழுகுவதும் மார்க்கத்துல இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இரவுல அந்த வழிபாடு செய்தால் நமக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று நம்ம நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் அதுக்கு மார்க்கத்துல பேஸ் இருக்கணும் அப்பதான் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் இப்போ ரமலான்ல நம்ம நோம்பு வைக்கிறோம் ஷவ்வாலில் வைக்கலாம்ல துல் வைக்கலாம்ல துல்காதா இருக்குது ரபியுல் அவல் ரபியுல் லாகர் ஜமாதி லவல் ஜமாதி ஆஹில் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் ரமலானில் வைக்கிறோம் ஊர் வழக்கத்தினாலேயே வைக்கிறோம் அல்லது அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக வைக்கிறோமா ரமலான்ல நோன்பு வைக்கிறதுக்கு காரணம் ரமலான் என்ற மாசத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில அஃபீஹில் குரான் இந்த ரமலான் மாதத்திலே குரான் அருளப்பட்டது அதனால நீங்க நோன்புவீங்க என்று அல்லாஹூ சொல்லி காட்டுகிறான் அப்ப ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தால் அந்த கட்டளை நமக்கு இருக்கணும் அப்பதான் கூடுதல் நன்மைன்னு புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னு சொன்னா யாரு வேணாலும் எந்த நாளை வேணாலும் இந்த நாளில் குரான் ஓதலாம் இந்த நாளில் நூன்ற காற்று தொழுக வேண்டும் இந்த நாளில் வைக்க வேண்டும்னு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க ஏன் கேட்டா நோன்புக்கிறது தப்பா தொழுகிறது தப்பா யாசின் ஒரு தப்பா குரான் உதவிய தப்பான்னு கேட்பாங்க அப்ப இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு மார்க்கத்துல ஒரு புதிதா ஒன்றை உண்டாக்குவதற்கான அந்த வழியை திறந்து விட்டதற்கான ஒரு வாசலாக அது மாறிடும் அப்ப இதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன அடிப்படை புரிதல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு அமல் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருந்தா கூட அது கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட நாளில் அதை செய்ய வேண்டும் என்பதாக இருந்தால் அதுக்கு நமக்கு ஆதாரம் வேணும் அப்ப ஷாபான் பதினஞ்சுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த நாளில் செய்வதனால நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புவதா இருந்தா அப்போ ஷாபான் பதினாலு இருக்கு பதிமூணு இருக்கு ஷாபான் பதினாறு இருக்கு பதினெட்டு இருக்குது இந்த நாளை விட இந்த நாளில் கூடுதல் நன்மை தானே அதுக்கு அர்த்தம் ஷாபான் பதினஞ்சுல தான் செய்யணும்னா பதினாறுல தொழுகலாமா நோன்பு வைக்கலாமா தொழுகலாம் நோன்பு வைக்கலாம் ஆனால் பதினாறும் பதினேழும் பராத்து கிடையாது பன்னெண்டும் பதிமூணும் பராத்து கிடையாது பதினஞ்சு தான் பராத்துன்னு நம்புகிறோம் அப்போ பதினஞ்சு அன்னைக்கு கூடுதல் நன்மை இருப்பதாக நம்ம நம்புகிறோம் அப்போ ஒரு இரவில் ஒரு வழிபாட்டை செய்வதனால் நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று நம்புவதற்கு பேர் என்ன நன்மையை நமக்கு தர்றது யாரு அல்லாதான் தருகிறான் அப்போ ரசூசலாஹுல இஸ்லம் அவர்கள் ஒரு வழியை காட்டி தந்தாதான் அதுக்கு நன்மை தருவான் ஷாபான்ல பதினஞ்சு அன்னைக்கு வைங்கன்னு ரசூல்லா காட்டி தந்திருந்தா அல்ல அதுக்கான நன்மை கொடுத்துருவான் ஏன்னா அல்லாஹுக்கு ரசூல் சல்லாஹுல இஸ்லம் அவங்களுக்கு அல்லாஹு தால என்ன செஞ்சிருப்பான் வகி மூலமா அறிவிச்சு கொடுத்துருப்பான் ஆனா குரான்லையும் சுண்ணாவுலையும் தேடி பார்க்கும் பொழுது ரமலானுக்கு ரமலான்ல வைங்கன்னு சொன்ன மாதிரி மாசம் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி மொஹர்ரம் பத்துல நோம்பு வைங்கன்னு சொன்ன மாதிரி துல்ஹி ஒன்பதுல அரஃபா வைங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிபாடு செய்யப்பட்டிருக்கு இல்லையா அந்த மாதிரி ஷாபான் பதினஞ்சு இரவு அன்னைக்கு நீங்க நோன்புவீங்க பகல் அன்னைக்கு நோன்புவீங்க இரவு அன்னைக்கு தொழுகுங்க கூடுதலாக திருமறை குரானை ஓதுங்கள் என்று இல்லை ஏன் இல்லை என்று சொன்னால் ரசோசர் அல்லாஹுகள் கட்டளை மார்க்கத்தில் அப்படி ஒன்று இல்லை இருந்தாலும் சில ஆதாரங்களை வைக்கிறாங்க அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு நாம சில விஷயங்களை முடிவெடுக்கணும் மார்க்கத்தில் இப்படி ஒரு சட்டம் இப்படி ஒரு நம்பிக்கை செய்வதாக இருந்தால் ஆதாரபூர்வமான குரானுடைய உடைய அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ்லேயோ இருக்கணுமா இல்லையா இல்லையே இருந்தாலும் இத நம்புற சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சில ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க அந்த ஆதாரத்தை தான் நாம பார்க்க போகிறோம் முதலாவது ஆதாரம் என்னன்னா அல்லாஹு ரபுல் ரபுல்லாலமின் குரான்ல நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்துல மூன்றாவது வசனத்தில் ரெண்டு மூணு நாலு இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முந்திரேன் இந்த குரானை நாம் பாக்கியமிக்க இரவில இறக்கி இருக்கிறோம் நாமே எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறோம் ஃபீஹா குல்லு இந்த நாளில்தான் ஒவ்வொரு நுட்பமான ஒவ்வொரு காரியங்களும் பிரிக்கப்படுகிறது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அது இறைவனுடைய அலுவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி இது ஷாபான் பதினஞ்சு தான் அந்த பறக்கத்து பொருந்திய இரவு இதுதான் இந்த இரவுல தான் அல்லாஹுடைய காரியங்கள் எல்லாம் பங்கு பிரிக்கப்படுவதாக அல்லாஹு குறிப்பிடுகிறான் என்று இமாம்கள் வந்து அன்றைய தினத்திலே ஆற்றப்படக்கூடிய உரையிலே குறிப்பிடுகிறார்கள் ஷாபான் பதினஞ்சு அன்னைக்கு பராத்திரவுக்கு ஒரு குத்துபாவை நிகழ்த்துவாங்க அந்த குத்துபாவில் இந்த செய்தியை குறிப்பிடுவாங்க அப்போ முதலாவது ஆதாரமாக தானே வைக்கிறாங்க இது சரியா என்று ஆய்வு செஞ்சு பார்த்தா இது குரான் வசனம் இந்த குரான் வசனத்துல அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் பாக்கியம் உள்ள இரவு என்று குறிப்பிடுகிறான் இதைத்தான் அவங்க சொல்றாங்க பராத்திரவுன்னு பாக்கியம் உள்ள இரவு என்று அல்லாஹ் குறிப்பிட்டுட்டாங்கன்னா அது பாக்கியம் உள்ள இரவு தான் மாற்று கருத்து கிடையாது ஆனா விஷயம் என்னன்னா அல்லாஹூர் அபுல்லாலமின் பாக்கியம் உள்ள இரவு என்று ஒரு இரவை குறிப்பிட்டால் அந்த இரவு எதுன்னு அல்லாஹ் சொல்லி இருப்பானா இல்லையா அல்லாஹ் சொல்லலாம ஷாபான் பதினஞ்சு தான் முடிவெடுக்கிறதா இருந்தா அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா ரசூல் சொன்னாங்களா எந்த இரவு வேணா இருக்கலாம்ல அப்ப குரான்ல இருக்கான்னா இருக்குது அந்த வசனத்திலே இருக்குது மேட்ரு என்னன்னா எந்த வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்களோ அந்த வசனத்திலேயே அது எந்த இரவுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது என்ன வசனம் அதாவது எந்த ஆதாரம் என்றால் நாமே இந்த குரானை இறக்கினோம் பாக்கிய மிக்க இரவில் இறக்கினோம்னு நல்லா சொல்றான் அப்ப குரானை எந்த இரவுலாம் இறக்குனா ரமலான் குரான் இந்த குரான் ரமலான் மாதத்திலே இறக்கப்பட்டது மாச ரமலான் இரவை பத்தி சொல்லும் போது இன்னா அன்சல் லைலத்தில் கதிர் இந்த குரானை நாம் லைலத்துள் கதிர் இரவிலே இறக்கினோம் என்று

நேர் எதிரான கருத்தா இல்லையா அப்ப இதுக்கு விளக்கம் விளக்குங்கிட்டா வியாக்கியான என்னமா சொல்லுவாங்க அல்ல இறக்கிட்டான் மொதவானத்தில் வச்சுட்டான் அதுக்கப்புறம் ரமதான்ல தான் அந்த லைலத்தில் இருக்கிறது அன்னைக்கிட்டா அல்ல அதுக்கப்புறம் இறக்கணாமாங்க இதுக்கு வந்து எங்க இந்த ஆதாரம் எடுத்தீங்க அல்லாமே இப்ப இட்டு கட்டியாச்சு ரசூசர் அல்லாஹலிஸ்லாம் அவர்கள் மேலே இட்டு கட்டினாலே நேரடியா சொர்க்கத்துக்கு போக முடியாது நரகத்துக்கு முன்பதிவு செய்யட்டும் என்று ரசாயசாஹு அவர்கள் நரக தண்டனை உறுதியளித்து உறுதி என்று குறிப்பிட்டு விட்டார்கள் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே மக்கள் தடுக்கணுமேங்கிறத தாண்டி அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறேன்னு சொல்லி அல்லா மேல இட்டுக்கிட்டுறாங்க அது அல்லாவே இற செஞ்சுட்டானா மொத வானத்துல இறக்கிட்டானா ஷாபான் பதினஞ்சுல கதிர் அன்னைக்கு ரசூல்லா மேல இறக்கிட்டாங்கிறாங்க இப்படி சொன்னது யாரு அல்லா செய்யாத ஒண்ணு அல்ல செஞ்சதா சொன்னா அல்லாஹ் இட்டு கட்டுறதா இல்லையா ரசூசல்லாம் அவங்களுக்கு ரமதானில் இறக்கப்பட்டிருக்க இல்ல ஷாபான்ல தான் முன்னாடியே வந்துருச்சு என்று சொன்னால் ரசூர் இல்லா மேல பொய்யுரைக்கிறதா இல்லையா அப்ப இந்த தீரவு என்பது வெறுமனே ஒரு விதத்து என்று பார்க்க முடியல அதையும் தாண்டி இதை வந்து ஒட்டுமொத்த வழிகட்ட விஷயங்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடிகிறது இது ஒரு விஷயம் அடுத்து என்ன ஆதாரத்தை வைக்கிறாங்க என்று சொன்னால் ரசூருல்லாயி சல்லாஹுலேசல்லாம் அவர்கள் சொன்னதாக சில ஹதீஸை வைக்கிறாங்க இந்த ஹதீஸில் முதலாவது ஹதீஸ் வந்து இப்னு மாஜாவில் அலிர் அலி அல்லாங்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டாவது செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியில் என்ன வருதுன்னா ஷாபான் மாசம் பாதி அடைஞ்சிட்டா எதுலையுமே பராத்துன்னு வராது இந்த ஷாபான் பாதி ஷாபான் பாதின்னு தான் வரும் ஷாபான் பாதின்னா பராத்துன்னு புரிஞ்சுக்கங்க ஷாபான் மாதம் பாதியை அடைந்து விட்டால் நீங்கள் நின்று வணங்குங்கள் நோன்பு பிடியுங்கள் இறைவன் வந்து முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் பாவத்தை மன்னிக்கிறான் சோதனையை நீக்குகிறான் எங்கள்கிட்ட வந்து ரிசுக்கு கேளுங்க நான் தர்றேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவதாக ரசூருல்லாயி சல்லாஹுலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று இப்னு மாஜாவில ஒரு செய்தி இருக்கிறது இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒரு செய்தி வந்து ரசுல்லா பேரில் வந்துச்சுன்னு சொன்னா அதை அறிவிக்கக்கூடியவங்க சஹாபியா சஹாபாக்கள் வழியாக நம்பகமானவர்களாக இருக்கணும் அதுல பொய்யர் இருப்பாரையானால் ரசூல்லா சொல்லாதவன சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த செய்தி நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வந்திருக்கிறதா என்றால் இதில் இபுனு அபி சபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருகிறார் இவரை பத்தி எண்ணற்ற அறிஞர்கள் வந்து இவர் போக்கு எந்த அளவுக்குன்னா புகாரி இமாமே இவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து ஆள் சரியில்லை ஹதீஸ் இவர் வந்து இட்டு கட்டி சொல்லுவார் அகமது பின் அம்பல் இமாம் சொல்றாரு இட்டு கட்டி இவர் சொல்லுவார் என்று சொல்லுகிறார் அதே மாதிரி புகார் இமாம் லாஹு புகார் இமாம் வந்து இவரை பலகீனமானவர் என்று பலகீனமாக்கி இருக்கிறார் அதே மாதிரி இவர் வந்து பலகீனமானவர் என்று நசாயி இமாமும் சொல்றாங்க அப்ப ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் அறிவிச்ச செய்தி என்பதனால இது ஆதாரமா கொள்ள முடியாது அடுத்து மூன்றாவது ஆதாரமா என்ன வைக்கிறாங்கன்னா திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அன்னை ஆயிஷா இருக்கிறாங்க ரசுல்லா இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லாவை படுக்கையில காணாம் எங்க போயிட்டாங்க ரசூல்லா என்று தேடுறாங்க தேடி போனா பக்கை இருக்கும்ல பக்கத்துல ஒரு கபிரிஸ்தான் ஒன்று இருக்கும் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல ஜன்னத்துல் பக்கை என்று சொல்லக்கூடிய கபிரிஸ்தான் இருக்கும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அங்கே நிக்கிறப்ப அன்னை ஆயிஷாவும் போயிட்டாங்களாம் இது வந்து ஷாபான் பதினஞ்சு அன்னைக்கு இரவுல நடந்துச்சு அப்ப அன்னை ஆயிஷா போன உடனே ரசூல்லார வந்து அதை பார்த்து சொன்னாங்களாம் அல்லாஹுத்தாலா வந்து அதாவது ஷாபான் பதினஞ்சு அன்னைக்கு முதல் வானத்துல முதல் வானத்தில இருந்து ஆஹ் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் இறங்கி வருகிறான் அந்த இடத்துல வந்து வந்து என்ன செய்கிறான் என்றால் கலபு கோத்திரம்னு ஒரு கோத்திரம் அந்த கோத்திரத்திற்கு வந்து ஆடுகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல நிறைய ரோமங்கள் கொண்டு ஆடு அந்த ஆட்டினுடைய ரோமங்கள் அளவுக்கு முடிகள் அளவுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு முடி இருக்குமோ அவ்வளவு பாவம் ஒரு மனுஷனுக்கு இருந்தா கூட ஷாபான் பதினஞ்சு அன்னைக்கு மன்னிக்கிறான் என்று வசூல்லா சொன்னதாக ஒரு செய்தியை நாம திருமதியில பார்க்கிறோம் எந்த நம்பர்னா எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல பார்க்கிறோம் இந்த செய்தி சகிகா இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதை அறிவிக்க கூடியவர் வந்து எஹியா இபுனு என்பவர் அறிவிக்கிறார் இவர் உருவா என்றவர் சொன்னதாக அறிவிக்கிறார் ஆனா இவர் உருவாவை பார்த்தது கேட்டதில்லை இந்த அடிப்படையில ஒரு பலகீனம் இன்னொரு பலகீனம் என்னன்னா ஜிபின் அர்த்தாத் என்பவர் இதை அறிவிக்கிறார் இவர் எஹியாட்டை கேட்டதை அறிவிக்கிறார் இவர் எஹியாட்டை எதையுமே கேட்டதில்லை அப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்ய முடியல ஆதாரமாக கொள்ள முடியாது அதே மாதிரி நான்காவது ஆதாரம் என்னன்னா முசன்னப் இபுனு அபிஷேபா என்ற புத்தகத்துல பார்க்கிறோம் ரசூலுல்லாயி சலல்லாஹ் அலையம் அவர்கள் இந்த ஹதிதான் ரொம்ப ஃபேமஸ் இதை வந்து நிறைய சலபறிஞர்கள் எல்லாம் கூட என்ன செய்வாங்க இதை சொல்லுவாங்க அதாவது ஷாபான்ல ரசூல்லா நோன்பு வச்ச மாதிரி எந்த மாசத்துலயும் நோன்பு வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு செய்திய சொல்லி இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம இந்த மாசத்துல அல்லாஹு தாலா வந்து மரண தருவாயில யாரெல்லாம் வந்து மரணிப்பாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த மரணத்துல வந்து அடுத்த வருஷம் அப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அதாவது மரணிக்க உள்ளவர்களின் தவணை அம்மாதத்தில் மாற்றப்படுகிறது என்பதே அதுக்கு காரணம் எதுக்கு காரணம் ரசோலோ போச்சாங்கல்ல அதுக்கு காரணம் அதுதான் என்று முசன்னஃப் இபுனு அபிஷேபால ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை அறிவிக்கக்கூடியவர் அத்தா இபுனு எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இவர் வந்து தோழரா என்றால் தோழர் கிடையாது ஒரு ரசூசல்லாஹ் ஹலிஸம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அறிவிக்கிறதா இருந்தால் சஹாபியா தான் இருக்க முடியும் அவங்க தானே அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க கேட்டாங்க அப்போ ஒரு சஹாபி இல்லாதவர் ரசூலா சொன்னதை அறிவிக்க முடியுமா இப்போ இடையிலாரா விடுபட்டுருக்கிறாங்க விட்டுட்டு அறிவிச்சிருக்காரு அப்போ இந்த ஹதீஸ்ல வந்து விடுபட்ட ஒரு அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரா யார விட்டாரு சஹாபிய விட்டாரா வேற யாரையும் விட்டாரா தெரியல அதனால இந்த ஒரு அறிவிப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி ஐந்தாவது ஆதாரம் பலாயில் ரமலான் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு இது வந்து இபுன் அபிது என்பவர் வந்து தொகுத்த ஒரு கிதாப் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து சொல்லுவாங்க ரமலான் மாதத்தினுடைய நடுப்பகுதி அதாவது பதினஞ்சாவது இரவு அது ரமலானுடைய பதினஞ்சு ஷாபான் பதினஞ்சுல ரமலான் பதினஞ்சுலையும் ஷாபானுடைய நடுப்பகுதி ரெண்டு வருது ஷாபான் பதினஞ்சுலயும் ரமலான் பதினஞ்சுலையும் யாரு இஹ்லா சசூரா குள்கொல்லாக இருக்குல்ல அதை ஆயிரம் தடவை ஓதணும் அதே மாதிரி நூறு ரக்காயத்து யார் தொழுகிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றியான நற்செய்தி சொல்லப்படும் வரை அவர் மௌத்தா போக மாட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சரியா என்று எடுத்து பார்த்தா இதுல முகமது பின் அலி என்பவர் இடம்பெற்றாரு இவர் வந்து சஹாபி கிடையாது ரசூல்லா காலத்துல இவர் வாழாதவர் அதனால யாரை விட்டுட்டு அறிவிச்சாருன்னு தெரியல அது இவருடைய செய்தி இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ பராத் என்று சொல்லி ஷாபான் பதினைந்து ஐந்து அன்று யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவங்க எதையெல்லாம் ஆதாரமா காட்டுறாங்களோ அம்புட்டுமே பொய்யா இருக்கிறது போக்கா இருக்கிறது இஸ்லாத்துக்கு எதிரான அல்லா மேல இட்டு கட்டுறது ரசுல்லா மேல இட்டு கட்டுற லெவலுக்கு இது போயிடுச்சு அதனால இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றும் பொழுது அது வந்து நரகத்தில் தான் போய்ட்டு நம்மளை தள்ளும் குள்ளு அத்தின் வலாலாக குள்ளு வலாலத்தின் பெண்ணார் ஒவ்வொரு புதிதாக மார்க்கத்தில் உரு உருவாக்க ரசுல்லா காலத்தில் இருந்திருந்தால் இதை பற்றி பேசியிருப்பாங்க ரசுல்லா காலத்தில் இது இல்லை இல்லாட்டின்னா பிற்காலத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம் பிற்காலத்தில் எதெல்லாம் வந்துச்சோ அது மார்க்கமாகுமா அது புதிதாக உருவாக்கப்பட்டதில் வரும் இப்படி உருவாக்கப்படும்னு ரச அப்ப அது எங்க போய் சேர்க்குமா அது வந்து வலிகேட்டில போய் சேர்க்கும் அந்த வலிகேடு எங்க போய் சேர்க்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நூறு ஐநூறுன்னு போச்சுன்னு சொன்னா அந்த வலிகேடு நெருப்புல போயிட்டு தள்ளிவிடும் என்பதை ரசூருல்லாஹி சல்லாஹலை அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இது சஹிகுல் புகாரில அல்லாஹின் தூதர் அவங்க சொல்றாங்க மன் அஹதி அம்ரினா ஹாதா துன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புதிதாக யார் உருவாக்குகிறானோ அல்லாஹு அபுல் ஆலமின் அதுக்கு நன்மை கொடுப்பானா என்றால் அது அல்லாஹுவால் ரத்து செய்யப்படும் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இந்த ஒரு செய்தியை நாம புரிந்த வகையில் ஷாபானுடைய பதினஞ்சு லைலத்துல் பராத் என்ற வார்த்தை குரான்ல இல்லை ஹதீஸ்ல ஷாபான் பதினஞ்சு என்று வருகிறது ஒரு பேச்சுக்கு ஷாபான் பதினைந்து ஐந்து என்று நம்ம தொழுகிறோம் நோம்புகிறோம் வணங்குறோம் அது தப்பான்னு கேட்டால் அதுக்கு ஆரம்பத்தில் பதில் சொல்லிட்டோம் சரி இந்த ஆதாரத்தை நிப்பில செய்யலாம்னு பார்த்தா ஆதாரம் மட்டும் போக்கா இருக்கிறது அப்ப எந்த பேஸில் நம்ம மார்க்கத்தை நம்பணும் குரான் சுண்ணா பேஸில் தான் நம்பணும் இப்போ ரசூல்லாவும் சொல்லலை அல்லாவும் சொல்லலை என்று சொன்னால் அதுக்கு நன்மை கிடைக்காது பாவம் தான் கிடைக்கும் என்பதை விளங்கி கொண்டு இந்த ஆதாரங்கள் அத்தனையும் போக்காக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஷாபான் பதினஞ்சுக்குன்னு எந்த சிறப்பும் கிடையாது அதான் உண்மை ஷாஹபான் பதினஞ்சுக்கு சிறப்பு இருந்திருந்தால் அல்ல அரசும் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஷாபான் பதினஞ்சுக்கு என்ன பண்றது என்றாலும் ஒன்றும் பண்ண வேணாம் எப்படி ஷாபான் பதினாலுக்கு இருந்தோமோ பதிமூணுக்கு இருந்தோமோ பதினாறுக்கு இருந்தோமோ பதினேழுக்கு இருக்க போகிறோமோ அந்த மாதிரி இருந்துக்கணுமே தவிர பதினஞ்சு அன்னைக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் நோன்பு வைப்பாங்க வழக்கமா எல்லா மாசமும் நோன்பு வைப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் நாம என்ன செய்யலாம் ஷாபான் பதினஞ்சுக்கு அப்புறம் நோன்பு வைக்கிறதுக்கு தட இல்லை ஷாபான் பதினஞ்சுக்கு முன்னாடி அவங்க நோன்பு வைக்கிறதுக்கு வந்து தடை இல்லை அதனால அவங்க நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கு வழக்கமாக வைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அன்னைக்குன்னு சிறப்பாக நன்மை கருதி நோன்பு வைப்போயினால் அது பிதகத்தில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஷாபானுடைய பாதி அடைந்து விட்டால் நோன்பு வைக்க கூடாதுன்னு தடை இருக்குது அதனால ரமதானுக்கு தயாராகணும் இல்லை அதையும் நம்ம நினைவில் ஷாபானு ஃபலா தசோமோ ஷாபான் பாதி அடைஞ்சிட்டா நோன்பு வைக்காதீங்கங்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க பதினஞ்சு அன்னைக்கு வைக்கிறாங்க இருந்து தடை இருக்கிறது அப்போ வந்து இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பதினைந்து வரைக்கும் வழக்கமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் வைக்கலாம் இல்லை சிறப்பு நன்மை கிடைக்கும் என்று வை வைப்போமையானால் அது வழிகட்ட பிதுவத்தாகும் பதினாறு வரும் இல்லையா அதுல இருந்து நாம முழுமையாக நோம்புகளை வைக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ரசூருல்லாயி சரல்லா வலிசமர்கள் கட்டளை இருப்பதனால முழுமையாக வைக்கக்கூடாது எந்த ஒரு அம்சத்தையும் மேலதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பராத் என்ற இரவு என்பது மார்க்கத்தில் இல்லை என்பதை இந்த அடிப்படையின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி